ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 36 சைஸுக்கு 5.5 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, போட்னெக்கோட கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, கீழே பார்த்திங்கன்னா உயரம் 3.5 இன்ச்சு. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பின் கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு, நம்ம வந்து 10 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு, இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். இது கேன்வாஸ் இல்லாமல் அதுலேயே நம்ம கட் பண்ணி தைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது போல் நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் ஆம்கோல் அப்படியே நம்ம வந்து குறிச்சிக்கலாம். ஆம்கோல் சைடு மட்டும் பாருங்கள், கீழே அடியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 இன்ச்சும், அடியில் பார்த்திங்கன்னா அக்குள் பகுதிக்கிட்ட 1.5 இன்ச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டியிருக்கோம். இது போல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியான அளவில் கிடைக்கும். இதை இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வச்சு தைச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. பேக் சைடு கட் பண்ணி நம்ம தைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், யாருடைய ஹெல்ப்பு இருந்தால் தான் நம்மளால் மாட்ட முடியும். திடீர்னு இந்த சேரீ கட்டணும்னு ஆசைப்படுவீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு மாட்டுறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் இருந்தால் தான் மாட்ட முடியும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சு தைக்கிறது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட கழுத்தகலம் 4 இன்ச்சு, உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் அகலம் வந்து நம்ம குறிச்சிருவோம். 36 சைஸுங்கிறனால கிராஸோட அகலம் 3.5, மேலே பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பாருங்கள் 10.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரின்சஸ் கட் வந்து அதோடய கப் வந்து கரெக்டான அளவில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட அகலம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வளைவு கொடுத்துடலாம். ப்ரின்சஸ் கட்டுக்கு வந்து கரெக்டான அந்த கப் வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே ஈஸி, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அடியில் ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது போல் இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம். கழுத்து பகுதியுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு 4 மடித்து போட்டு கையோட உயரம் பார்த்திங்கன்னா தையலுக்கோடு சேர்த்தே 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அகலம் பார்த்திங்கன்னா 8 வருது. தையலுக்கு 3 இன்ச்சு போடுறதுக்கு துணி பத்தாதனால எக்ஸ்ட்ரா வந்து நம்ம துணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அந்த ஒட்டு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 4 பீஸை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஓப்பன் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டு ஓப்பன் இல்லாமல் தைக்கிறதை அதுக்கு வேறு மாதிரி கட் பண்ணணும், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் துணியில் வந்து நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் நம்ம ட்ரா பண்ணதை கட் பண்ணிக்கிறலாம். இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம வந்து 1/4 இன்ச் பிசிறு விட்டு
நம்ம வந்து அதே ஷேப்லேயே வந்து லைன் போட்டு நம்ம தைச்சுக்கலாம். லைன் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை நேராக வரும்னு நினச்சா அப்படியே நீங்கள் வந்து 1/4 இன்ச் மட்டும் கேப்பிட்டு அப்படியே அதே ஷேப்லேயே தைச்சு வரணும். நம்ம இந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட் நெக்கு ஏதாச்சும் ஒரு 3 டிசைன் வந்து நீங்கள் வந்து தச்சு அனுப்பிச்சி விடுங்க. எந்த கிளாத்தில் வேணாலும் தச்சு அனுப்பலாம், ஏன்னா பழகிறதுக்காக தான். லைனிங் கிளாத்தில் கூட தச்சு அனுப்பலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நெக் டிசைன் நிறையா வந்து அப்லோடு செய்யப்படும், அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக உடனே தைக்கணும்னா எந்த மாதிரி டிசைன் தைக்கணும் என்னான்னு யோசித்துட்டே இருப்போம், அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் வீடியோ வந்து அதிகமாக அப்லோடு செய்யப்படும், அதனால் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட்டிலேருந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 30 டிசைன் வந்து எனக்கு தச்சு கொடுங்க, ஃப்ரீயாக தச்சு தர வேணாம், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தர்றேன், எனக்கு தச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு அவங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்மர் கிளாஸில் வந்து லேஸ் ஒர்க் மட்டும் ஒரு மாத கோர்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுக்க போகிறாங்களாம், அதுக்காக வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் லேஸ் ஒர்க் மட்டும் வேறு எக்ஸ்ட்ரா டிசைன் வந்து சேர்க்காம லேஸ் ஒர்க்கை மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு வந்து 30 டிசைன் வந்து தச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறையா டிசைன் ப்ளவுஸ் வீடியோலாம் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்திலேயே 4 மருமக ஒரே ஒரு பொண்ணு, அவங்க பார்த்தீங்கன்னா பால்காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரி கேரளா காட்டன் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 5 கோல்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. 5 கோல்டு ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அப்லோடு செய்யப்படும். ஆனால் காசை பற்றியெல்லாம் அவங்க வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து அழகாக நீட்டாக தச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து ப்ரின்ஸஸ் கட் போட் நெக் வச்சுருக்கனால நம்ம வந்து பட்டி வந்து தனியாக சேர்த்து நம்ம வந்து தைக்கிறது தான் நல்லது, அதிலே பட்டி வந்து தைக்கக்கூடாது, தனியாக அது போல் பீஸ் கொடுத்து தைக்கணும். டாட் பிடிச்சதுக்கப்புறமா இது போல் நம்ம தனியாக துணி கொடுத்து நம்ம தைச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ப்ரின்ஸஸ் கட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, கஷ்டமே இருக்காது. நம்ம வந்து புரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எதுவுமே கஷ்டம்னே இருக்காது, ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ மேக்ஸில் ஒரு பொண்ணு வந்து 100க்கு 100 எடுக்கிறா அப்படின்னா அந்த மேக்ஸை வந்து அந்த பொண்ணு புரிஞ்சு கற்றுக்கிட்டனால அந்த பொண்ணுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே மற்றவங்க வந்து மேக்ஸ் கஷ்டம்னு சொல்கிறாங்க, புரியாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், புரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இணைக்கும் பொழுது ஆம்கோல் சைடுலேருந்து தான் இணைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா வராமல் கரெக்டாக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பட்டி வந்து தனியாக கொடுத்து தச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பட்டியும் பட்டியும் கரெக்டாக வச்சு ஷோல்டரை வந்து இணைச்சிக்கலாம். அதே போல் அந்த சைடுமே ஷோல்டர் வந்து இணைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து உள்வளைவு வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கைப்பகுதியை வந்து இணைச்சிருவோம். நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து எப்படி இணைப்போமோ அதே மாதிரியே இணைச்சி டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து 30 வருது, அதில் பாதி 15 வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், சென்டரில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்லேயுமே பேக் சைடு குறிச்ச அளவையே இதுக்கு நேராக வந்து ஃப்ரண்ட்லேயுமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையோட அளவுக்கு கைப்பகுதியை வந்து நேராக மடிச்சுட்டு கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 11 இன்ச், இதில் பாதி பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 17 வரும் சுற்றளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு புள்ளியையுமே இணைச்சிட்றலாம், இணைச்சிடலாம் கரெக்டான அளவில். ஆம்கோல் தையல் வந்து ரெண்டு தையலுமே சேமாக இருக்கணும், ஏற்றி இறக்கி வரக்கூடாது. அதை வந்து பார்த்துக்கங்க இணைக்கும்போது. கீழ் தையலுமே ரெண்டு பட்டியும் பட்டியும் சேமாக இருக்கிற மாதிரி இணைச்சிக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதே போல் இந்த சைடுமே கீழே இருந்து கரெக்டாக வச்சு ஆம்கூல் தையல் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். பட்டியும் பட்டியும் கரெக்டாக இருக்கணும், ஆம்கூல் தையல் கரெக்டாக இருக்கணும், கையோட பகுதியும் கரெக்டாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து இணைச்சிருங்க. நம்ம வந்து அளவு எடுத்து தைச்சோம்னா எல்லாமே சூப்பராக அழகாக இருக்கும், ஏற்றி இறக்கியுமே வரவே வராது. அளவு ப்ளவுஸ்லேயே நம்ம தைச்சோம்னாலும் கரெக்டான அளவு ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் அளவு பார்த்துடலாம், எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா மூணு தையல் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் அடியில் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அது பாரு பாருங்கள், நாலு தையலுமே கரெக்டாக மேட்சாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி வந்து நம்ம தைச்சிடலாம். ஒரு இன்ச்சு பட்டி நார்மலாக நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரியே தைச்சி எடுத்துடலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரின்சஸ் கட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பேடு ரெடிமேட் கப்பு வந்து யூஸ் பண்ணாமல் ரெடிமேட் கப் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெடிமேட் கப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ரெடிமேட் கப் மாதிரியே எப்படி தைக்கிறதா அப்படிங்கிற மெத்தடை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது ப்ரின்ஸஸ் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளையம் வச்சாதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. துணியிலே வி வந்து வைக்க வேண்டாம், ப்ரின்ஸஸ் கட்டுக்கு மட்டும் வளையம் வச்சு தைங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஆனால் இதோட தையக்குழியும் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டுனா நம்ம நார்மலாக தைக்கிற தையக்குழியை விட எக்ஸ்ட்ரா வந்து 50 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க. போட்நெக்குக்கு வந்து எவ்வளோ நீங்கள் தையக்குழி வாங்குவீங்களோ அதை வந்து சேர்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து நம்ம ரோப் வச்சு தைச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கப்பகுதி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல ஒரு வீடியோக்களோட நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன்.